நாது குரல் கனி இப்பை காய் கவர்ந்தற்று இன் சொல் இனி தீந்தால் காண்பான் எவன் கொல வன் சொல் வணங்குவது சிறுமியும் நீங்க இன் சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் நயன் நின்று நன்றி பாய்க்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரிய சொல் அல்லவை தெய்ய ஆறாம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் பணியுட்டேன் சொல்லல் ஆதல் ஒருவருக்கு அணியெல்லாம் பெற்று பிற துன்பந்து தூவாரும் இல்லாகும் யார் மாற்றும் இன்புருவும் இன் சொல்லவர்க்கு முகதானம் வந்து நோக்கி அவதானம் இன் சொல்லினதே அறம் அகனமதி இதழின் நன்று மோகனமந்தி இன் சொல்லனாக பெறின் இன் சொல்ல இளம் அலே இப்படி ரூ இளவான் சம்பரோர் கண்டார் வாய்ச்சோ மாப்பா குளையும் மனிச்சம் முகந்திருந்து நோக்கா குளையும் விருது உடமையுள் இன்மை விருந்தோம் அம்மா மடமையும் வடவர்க்கன் உண்டு ஸோ கவின் சுருகம் இப்போ தெரியும் நூறுல இருந்து ஒன்று வரைக்கும் தலைகீழா திருக்குறள் சொல்லி அசத்தி வருகிறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி நாங்களும் இருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ் வந்து நல்லா ஒரு படிக்கணும், ஏன்னா நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்துல தான் சேர்த்திருக்கோம். ஆனா அந்த இங்கிலீஷ் மீடியத்துல தமிழ் அதுல ஆர்வம் இல்லாம போகக்கூடாது, அவர் தமிழ்ல நல்லா இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நானும் எங்க வீட்டுல அவரும் வந்து ஒரு டிசைட் பண்ணோம். ஸோ திருக்குறள் புக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா திருக்குறள் வந்து சின்ன வார்த்தையிலேருந்து பெரிய வரைக்கும் எல்லா வார்த்தையும் அதில் அடங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், ஸோ திருக்குறள் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம். அப்போ வந்து ஸ்டார்டிங் ஒரு திருக்குறள் படிக்கும்போது வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, அதுக்கப்புறம் போக போக அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நாங்கள் நைட்டு சொல்லி கொடுக்குற குறள் காலையில் எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அந்த திருக்குறள், எந்திரிச்சோன்னா குட் மார்னிங் சொல்கிறாரோ இல்லையோ அந்த திருக்குறள் தான் அவர் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவார். ஸோ அது போய் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன்னா எந்த ஒரு ரிவிஷன் எதுவுமே பண்ண மாட்டாரு, நைட்டு சொல்லி கொடுத்து ஒரு டூ த்ரீ டைம் சொல்லுவாரு, பட் காலையில வந்து அது டக்குன்னு சொல்லிடுவாரு. ஸோ ஓகே, அவருக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்குதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு திருக்குறள் சொல்லித்தாங்க, நான் ஃபுல் திருக்குறள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு விட திருக்குறள் தான் படிக்க வச்ச ஆரம்பிச்சோம். ஸோ ஒன்று படித்தாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அப்படிங்கிற போது நிறைய அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த திருக்குறள் கேட்டாலும் தலைகீழாவும் சொல்லுவாரு, அது போல எந்த நம்பர் கேட்டாலும் சொல்லுவாங்க, அதிகாரம் பேர் சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது அப்பதான் எங்களுக்கு ஒரு வியப்பா இருந்தது. பெருந்தம்பி பற்றற்றோம் என்பார் விருந்தாம்பி வேள்வின் தலைப்படாதார் இணை துணை தென்ப தொன்றிலை விருந்தின் துணை துணை வேள்வின் பயன் செல்விருந்து ஓம்பி வருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வாணாத அவருக்கு வித்தும் இட வேண்டும் கொல்லா விருந்தம்பி விச்சில் மிசிவன் புலம் அகனமது செயலொரு மோனமது நல்விருந்து ஓம்வானில் வருவிந்து வைகளும் ஓம்வான் வாழ்க்கை வருவந்து பால்படுதல் என்று விருந்து பொறுத்ததா தாண்டால் சபா மருந்தனி வேற்றுப்பட்டது. அம்மா அப்பா வந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க் மட்டும் இல்லாமல் திருக்குறள் அனிமல் ஜிகே மற்றும் வெளிநாடுகள் பற்றி சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தமிழ் நல்லா பேச தெரியும், அதனால தான் நான் திருக்குறள் படிப்பேன். நான் வந்து நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் ஒரு பிழை இல்லாமல் சரியாக சொல்லுவேன். தமிழில் வந்து கதைகள்லாம் படிப்பேன், அதனால எனக்கு தமிழ் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அதனால நான் தமிழ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தேசிய வனங்களாக இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியும். 195 நாடுகள் இருக்குது, அதில் வந்து எனக்கு அது எல்லா நாடும் தெரியும். திருக்குறளில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். எனக்கு வந்து 1330 குறளை படிக்க ஆசைப்படுறேன். எந்த குறள் கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது, மெமரி பவர் இருக்குதுன்னு நாங்கள் அனலைஸ் பண்ணோம். ஸோ அதனால அது அதை ஒட்டி நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன திருக்குறள் காம்படிஷன் பேச்சு போட்டி இந்த மாதிரி நிறைய இடத்துல சேருவார், எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ப்ரைஸும் வாங்கிடுவார், ஏன்னா அவருக்கு ரொம்பவுமே மெமரி பவர். அதுவும் இல்லாமல் நல்லா உச்சரிப்புடன் சொல்லுவார், திருக்குறள் படித்தங்காட்டி அவருக்கு தமிழ் உச்சரிப்பு இப்போ ரொம்பவுமே அழகாகவே வருது. ஸோ இன்னும் அவர் 1330 குறள் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்காக நானும் என் கணவரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா திருக்குறள் படிச்சுட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஜிகே தமிழ் ஸ்டோரி புக்கு இங்கிலீஷ் ஸ்டோரி புக்கு ஸோ இந்த மாதிரி கதைகள் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஜென்டர் நாலேஜ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அவன் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நாங்களும் சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அவன் வளர்கிற போது நாங்களும் ரெண்டு பேர் சேர்ந்தே வளர்கிறோம், நிறைய விஷயம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நாங்களும் இப்போ நிறையா கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ திருக்குறள் மூலிமா அவர் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.